Hi friends, வாங்கనికి நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 10 பல்ல பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளிய சேர்த்துக்கங்க. இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போல நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுக சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சோம்புத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாமே 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாமே படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்கள் 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் உருளைக்கிழங்கு, கறி, முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதில் நீங்கள் வேணும்னா தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான நல்ல மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், பரோட்டா எல்லாத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.